ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியாஸ் பியூட்டி அண்ட் ஃபுட்டட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு இப்போ சப்போஸ் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போவோம். அங்கே வந்து டாக்டர் வந்து நம்மளை நாக்க நீட்டை சொல்லுவாங்க. ஆனால் எதுக்காக டாக்டர் இப்படிலாம் நீட்டை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. ஸோ அது எதுக்காக அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ நம்ம நாக்கில் பார்த்திங்கன்னா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா 7 கலர்ஸ் வந்து நம்ம நாக்கில் வந்து வெளிப்படையாக தெரியும். அது வந்து டாக்டருக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ அந்த 7 கலர்ஸில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகும்போது மஞ்சள் கலரில் இருக்கும் நாக்கு. என்ன என்ன காரணத்தில் அது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயிறில் இல்லைன்னா நம்மளோட கல்லீரலில் ஏதாவது நோய் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நாக்கு வந்து மஞ்சள் கலரில் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காப்பி நிறப்படிவு, அதாவது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நுரையீரலில் பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரோஸ் நிறம், ரோஸ் நிறமில் இருக்குது அப்படின்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இளம் சிவப்பு. சிவப்பு கலரில் பார்க்கும்போது நம்மளோட நாக்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு வந்து ஹார்ட்டில் இல்லைன்னா நம்மளோட ப்ளட்டில் வந்து ஏதோ ஒரு நோய் வந்து தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும், கம்ப்ளீட் கிரேவாக இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கிரே கலரில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒழுங்காக நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானமால இல்லை நமக்கு வந்து இந்த மூலம் நோய் இருக்குது, அதாவது பைல்ஸ் நோய் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சிமெண்ட் கலரில், அதாவது அந்த கிரேயிஷ் கலர் சொல்லலையா, அந்த கலரில் நம்மளோட நாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வெளிர் வெள்ளை. இது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து உடம்பு சரியில்லைன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் வெளிர் வெள்ளையில். இது வந்து ஒரு காமனான ஒரு டைப்பு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து உடம்பில் வந்து போதுமான அளவு நீர் வந்து வத்தி போயிருக்கு, அப்படி நல்ல நுண்ணிய கிருமினால் நம்மளுக்கு வந்து தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து நாக்கு வந்து வெளிர் வெள்ளையில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே வந்து வெளிர் வெள்ளையில் தான் மேக்ஸிமம் உடம்பு சரியில்லைன்னா நம்மளோட நாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா, நீலம். நீலம் கலரில் நம்மளோட நாக்கு இருந்து அப்படின்னா நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு இருக்குது உடம்பில் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, போதுமான அளவுக்கு நல்லா தண்ணி குடித்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். நல்லா உடற்பயிற்சி பண்ணி உங்கள் உடலை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பதிவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் யுவர்ஸ் பியூட்டி அண்ட் ஃபுட்டட். தேங்க்யூ.